உள்ளாட்சி தேர்தலையே நடத்தாமல் ஊழலுக்காகவே 2-3 அமைச்சர்கள் முழுமையாக மாநகராட்சிகளை நகராட்சிகளை ஊராட்சிகளை கைப்பற்றி படுகொலையும் கொடூர ஊழலும் செய்து 5 வருடம் தள்ளிவிட்டார்கள். இன்றைக்கு மாநில அளவில் ஒரு விடியல் வந்திருக்கு. நீங்க அளித்த வாக்கினால் மாநில முதலமைச்சர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்கள் நற்பணிகள் செய்து கொண்டு வருகிறார். 2 நாட்களுக்கு முன் மதுரையில் காணொலி மூலமாக ஒரு தெளிவான சிறப்புரை ஆற்றினார் இந்த தேர்தலுக்காக. அதில் மதுரைக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட எண்ணற்ற திட்டங்கள் அதில் சிலதை எடுத்து குறிப்பிட்டார். குறிநன்றி பாதாள சாக்கடை வடிகால் சிறப்பு கேட்டுக்கு 500 கோடி ரூபாய், தலை மீனாட்சி திருவாலயத்துக்கு குளமுழுக்கு திருப்பணிக்கு 25 கோடி ரூபாய், ஹோல்சேல் மார்க்கெட் எல்லா உரிமை வியாபாரத்தை நடத்தி அங்கே உருவாக்கி கொடுப்பதற்கு 50 கோடி ரூபாய், போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கூடுதல் பாலங்கள் சாலைகள், மத்திய சிறுசாலையை நம் பகுதியிலிருந்து அகற்றி புறநகரங்களுக்கு எடுத்து போயிட்டு அந்த 40 ஏக்கர் நிலத்து தொழு பசுமை பகுதிகள் கட்டமைப்புகள் மக்கள் பலனுக்கு இதையெல்லாம் சேர்த்து பார்த்தால் எப்படி 96 2001 என் தந்தை சபாநாயகர் இருக்கும்போது மதுரைக்கு ஒரு பொற்கால ஆட்சியாக இருந்தோம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட், ரிங் ரோடு, உயர்நீதிமன்ற கிளை, பாலங்கள் எப்படி அதெல்லாம் இருந்ததோ அதை போல் இந்த 5 வருடம் மீண்டும் மதுரைக்கு ஒரு பொற்கால ஆட்சியை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. ஆனால் அதை முழுமையாக செயல்படுத்தணும் என்றால் மாமன்ற கவுன்சிலுக்கு கவுன்சிலர்களுக்கு பொருந்தும். அந்த தேர்தல் இப்போ நடக்கிறது, 5.5 வருடம் தாமதமாக நடக்கிறது. ஜனநாயகத்தை படுகொலை செய்து 5.5 வருடம் இந்த தேர்தலே நடக்காம சென்ற ஆட்சி இன்னைக்கு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு வந்து தேர்தலில் வாக்கு கேட்குறாங்கன்னு எனக்கு சொல்ல முடியல. முதல்ல ஏதாவது வெக்கமானம் இருந்தால் வீட்டிலேயே படுத்துருக்கணும். ஆனாலும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுக்கு 19ஆம் தேதி இன்னும் 2-3 நாளில் வாக்கெடுப்பு நடக்க போகுது. நான் ஒரே ஒரு கருத்தை தெளிவாக கூற விரும்புகிறேன். எனக்கு சென்னையில் என்றைக்கும் கூடுதல் பணி உண்டு. உதாரணத்துக்கு அடுத்த மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்து மானிய கோரிக்கையெல்லாம் கொண்டு வர இருக்கிறோம். சுமார் 4 லட்சம் கோடி பட்ஜெட்டு, அதுக்கு எல்லா 54 துறைக்கும் ஒதுக்கிறது. இந்த வருடம் கணத்தை முடிப்பது, கணக்கை முடிப்பது, இதெல்லாம் நிறைய பணி இருக்கு. நிதியமைச்சருக்கு அதாவது பணி ஆற்றுகிற நிதியமைச்சருக்கு, சும்மா கையெழுத்து போடாமல் ஆக்சுவலாக படித்து பண்ணுற நிதியமைச்சர். எனவே எந்த அளவுக்கு உங்கள் கவுன்சிலரும் கவுன்சிலர்களால் தேர்ந்தெடுக்கப்படுற மண்டல தலைவர்கள், மேயர், துணை மேயரும் எங்களுடைய இணைப்புடன் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சி உறுப்பினர்களாக இருந்து எங்கள் கட்டுப்பாட்டில் எங்களுடைய இணைப்புடன் எங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுகிறார்களோ அந்த அளவுக்கு நாங்கள் ஒதுக்கிற நிதி தீற்ற திட்டம் எல்லாம் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். இதுதான் உண்மை. எந்த அளவுக்கு வேற யாராவது இருந்தாலோ அது உங்களுக்கு உறுதியாக ஒரு குறையாக இருக்கும். நான் வெளிச்சமாக என்னைக்கும் பேசுகிறவன், வெளிப்படையாக பேசுகிறவன், அதனால் தெளிவாக கூறுகிறேன். வேட்பாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் எங்களோடு இணைந்து நெருக்கத்தோடு செயல்படும் வகையில் எங்களை தட்டி கேட்கும் வகையில் உங்களுக்கு முழு பலனை கொடாந்து சேர்ப்போம். அப்படி அமையவில்லை என்றால் எங்களுக்கு வருத்தம், உங்களுக்கு கெடுதல்.
எனவே வரும் 19ஆம் தேதி அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று எப்படி 2011, 2021 ரெண்டு தேர்தலையும் என்னை சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுத்தீர்களோ, எப்படி 2019 தேர்தலில் தோழர் வெங்கடேசனை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தீர்களோ, அதே போல் 19ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்தில் விஜயலட்சுமி கண்ணன் அவர்களை உங்களுடைய மாமல்லர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை, வேண்டுகோள். இது நடந்தால் நான் உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன், ஏதாவது குறை இருந்தால். எனவே உங்களுக்கு உதவும் வகையில் எங்கள் பெயர்களை வலுப்படுத்துவதற்கு 19ஆம் தேதி போய் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள். ஒவ்வொரு வாக்கும் விஜயலட்சுமி கண்ணனுக்கு மட்டுமில்லை, ஒவ்வொரு வாக்கு உதயசூரியன் வந்து இந்த பிடிஆருக்கும் அது வாக்குதான், தலைவர் மு க ஸ்டாலினுக்கும் அவரது வாக்குதான். மறக்காமல் செய்வீர்கள் நம்பி இங்கே கூடியதற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். உள்ளாட்சியில் நல்லாட்சி மலர வாக்களிப்பீர் உதயசூரியனுக்கு.